பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் பிஜேபி மற்றும் ஐக்கிய ஜனதாதள வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி 12 பிரச்சார பொதுக்கூட்டங்களில் உரையாற்றவுள்ளார். அம்மாநிலத்தில் 2 கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை நேற்று நடைபெற்றது. வரும் 28 அடுத்த மாதம் 3 மற்றும் 7 தேதிகளில் இம்மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 94 தொகுதிகளுக்கான 2 கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும். வரும் 23 தேதி சசாரம் என்ற இடத்தில் தொடங்கி கயா மற்றும் பகல்பூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பிரதமர் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வரும் 28 தேதி தர்பங்கா, முசாஃபர்பூர், பாட்னா ஆகிய இடங்களில் தேர்தல் பேரணிகளிலும், அடுத்த மாதம் 3 தேதி சப்ரா, கிழக்கு சம்பாரன், சமஸ்திபூர் ஆகிய இடங்களிலும் பிரச்சார பேரணிகளில் பிரதமர் கலந்து கொள்கிறார். பிரதமருடன் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் வேட்பாளர்கள் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் தேர்தல் பேரணிகள் எல்இடி திரையில் அருகில் உள்ள மைதானங்களில் ஒளிபரப்பப்படும் என்று பிஜேபி அறிவித்துள்ளது.